ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி U1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ப்ரைஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ரியல்மியை பொறுத்த வரைக்கும் ஒப்போவோட சப் பிராண்ட். ரியல்மியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரியல்மி U1 அப்படின்னு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக் ஹீலியோ P70 சிப்செட்டில் வர ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச்சஸ் 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் IPS HD Full HD+ டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வாட்டர் டாப் நாச் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 90.8% கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனுக்கு 2.5D கர்வ் கிளாஸ் மற்றும் கார்னிங் கோரில்லாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் 168 கிராம்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் 2 சிம் கார்டு ப்ளஸ் எஸ்டி கார்டு போடலாம். சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் 2 நேனோ சிம் கார்டு போடலாம். டியூவல் வோல்டேஜ் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டை பொறுத்த வரைக்கும் அப் டு 256 GB வரைக்கும் மெமரி கார்டு போடலாம். தென் கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் கேமரா பற்றி பார்க்கலாம். பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 MP வித் F2.2 அப்பர்ச்சர் ப்ளஸ் 2 MP வித் F2.4 அப்பர்ச்சர் வித் LED ஃப்ளாஷோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 25 MP கொடுத்துருக்காங்க வித் F2.0 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் சோனி IMX576 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் AI ஃபேஸ் அன்லாக் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீடியா டெக் P70 சிப்செட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ரெட்மி அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்னாப் ட்ராகன் 636 சிப்செட்டை விட இந்த ப்ராசர் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் OS பற்றி பார்க்கலாம். OS பொறுத்த வரைக்கும் கலர் OS 5.2 பேஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓரியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. இந்த மொபைல் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 GB மற்றும் 32 GB வேரியண்ட், 11999 4 GB மற்றும் 64 GB வேரியண்ட் 14,499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்களை பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு டிஸ்பிளே மற்றும் நல்ல ஒரு கேமரா மற்றும் நல்ல ப்ராசஸரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you, friends.